ஆசைகள் இருக்கு. இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்களை எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்ல, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க, நாலு பிள்ளை சண்டை பிடிக்கிறத பார்த்தே வாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா போயிருப்பார், ஏன்பா இந்த சொத்துன்னு நினைச்சிருப்பாரு. இந்த கல்வியோட அமைதி வேணுமா? வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமை ஆகிரும், எல்லாருடைய கல்வும் ஒன்று சேர்ந்துருமன்றான். அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை துறக்கணும். அப்படின்னா கதவை திறந்து வச்சா அருள் வந்துருமான்னு கேட்டே இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும்டா, லைன் ஷக்கர்த்தும் லாசீதன்னுக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் நான் இதை அதிகப்படுத்துவேன்னு சொல்லல, நீங்க பிளாங்க ஃபில் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு என்ன? ஃபில், நீங்க ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு விருப்பமானதை போட்டு, லைன் ஷக்கர்த்தும் லாசீதன்னுக்கும், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். எதை இறைவா? நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன். நம்ம பிஸ்மில்லான்றோம், பிஸ்மில்லால ஒரு பகுதி நாம தான் ஃபில் பண்ண போறோம். பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பெயரால். அல்லாஹ்வின் பெயரால் என்னப்பா? அல்லாஹ்வின் பெயரால் மைக்க பிடிக்கிறேன், அல்லாஹ்வின் பெயரால் ஃபேன போடுறேன், அல்லாஹ்வின் பெயரால் சாப்பிடுகிறேன். பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றா ஒரு பகுதி நாம் தான் அதுக்கு பிறகு ஃபீல் பண்றோம், பிஸ்மில்லாண்டு சுவிட்ச போடுறோம், பிஸ்மில்லாண்டு நுழைகிறோம், அந்த பிஸ்மில்லாக்கு பிறகு அந்த செயல் வருகிறது. இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், லைன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும். இதுதான் இறைவனுடைய சீக்ரெட் இறைவன் வெளிப்படுத்துறான். இந்த பூமியில நீங்க நல்ல வாழணும் என்று விரும்பினால், சந்தோஷமாக வாழணும் என்று விரும்பினால் ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லி தருகிறார். அல்லாஹ்விடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா? நீங்க நன்றி செலுத்தணும். அப்படி என்ன, எப்படி நன்றி செலுத்துறது, எந்த விதத்துல நன்றி செலுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி, நம்ம மறந்துடுவோம். இன்னல் இன்சானல் இரப்பிஹி லக்னூத் என்கிறான் அல்லாஹ், மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான்றான். நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும். இஸ்லாத்துல ஒரு இபாதத் இருக்குது, தொழுக நோம்பு மட்டுமல்ல, இப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிச்சீங்கன்னா அது இபாதத். அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், வலக்கது ஜரஹ்னா லிஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதிகமான மனிதர்களையும் ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறோம்ன்றான். ஜின்களையும் மனிதர்களும் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார்கள். இறைவா அவர்கள் செய்த தப்பு என்ன? அவர்கள் செய்த தவறு என்ன? ஜினா செஞ்சாங்களா, களவெடுத்தாங்களா, மோசடி பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அது பண்ணாட்டி ஒரு மேஜர் மிஸ்டேக் எல்லாம் சொல்றான். நரகத்துக்கு கொண்டு போய் போறதுக்கு அவங்க எப்படி குவாலிஃபைட் ஆனாங்க நரகத்துக்கு கேட்டா, வலக்கது ஜரஹ்னாலி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துல, மைனாரிட்டி ஜன்னாவுல, மெஜாரிட்டி நரகத்துல. இங்க மெஜாரிட்டி போட்டாதான் ஆட்சியாளர் வருவார், அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னாவுக்கு தர்றது மைனாரிட்டி, கொஞ்சம் பேர் ஜன்னாவுக்கு, அதிகமான பேர் ஜஹன்னத்துக்கு. அவங்க செஞ்ச தப்பு என்ன இறைவா? நம்பர் 1, லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு கல்புகள் இருக்கிறது, அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள், இறைவனை கண்டுகொள்ள மறந்து விட்டார்கள், அவங்க கல்பு அதுக்கு கொடுக்கல, கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று. உலகம் ஆயினுல்லா யுபசிரு நபிஹா, கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை. நாங்க தான் கண்ணால நல்லா பார்க்கிறோம், பீச் தெரியுதே, ஃபேன் தெரியுதே, இதே இல்ல. ரப்பு உங்களை படைத்தான் என்ற பார்வை போனதா? அந்த பார்வை உங்களுக்கு சொல்லி தந்ததா? இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்ற சிந்தனை நமக்குள் வந்துச்சா? இதுதான் அருட்கொடைகளை நாம் பார்க்கிற விதம். அருட்கொடைகளை பார்த்தால் நம்முடைய தலைகள் சஜிதாவில் போயிடும், அதுக்கு பேர் சுக்குர். நாம் சுக்குர் செஞ்சால் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய கல்புகளுக்கு ரஹமத் இறங்க ஆரம்பிக்கும். அதனால் இது எப்படி நடக்க போகிறது என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல நாம யார் என்று சொல்லித் தருகிறான், மனிதன் யார், மனிதன் எப்படிப்பட்டவன் என்பது அல்லாஹ் சொல்லித் தர நேரத்தில் சொல்லுவோம். வல் ஆதியாத்தி லபஹா சூரா, நீங்க உங்களுக்கு தெரியும் ஆதியாத் சூராவை பரட்டிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் ஒரு குதிரை. இதுல பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா குதிரையை பத்தி அல்லாஹ் பேசல, குதிரை லபஹா அந்த மூச்சரைக்கிற சத்தம், லப்புன்னு சத்தம் கேட்கும், சிக் சிக் சிக்னு சத்தம் கேட்கும் குதிரை ஓடுற நேரம். அந்த சத்தத்தை அல்லாஹ் சொல்றான், மூச்சரைக்கிற அந்த சத்தத்தோட வேகமா
ஓடுற குதிரை. ஆனா இங்க பயன்படுத்துற வாசகம் ஆதியாத் பெண் குதிரைகள் பண்மையில எல்லாம் சொல்றான். பெண் குதிரைகளை எதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா? பொம்பளை குதிரைய ஆதியாத்னா மினல் அது, அதாவது எதிரி அங்க நிக்கிற நேரம் எதிரிய நோக்கி குதிரைய வேகமா அனுப்புவாங்க. சூப்பர் ஸ்பீட்ல போற ஒரு குதிரை. அரபுகள் குஃபார்கள் அங்க நிக்கிற நேரம் குர்ஆன் இறங்குற நேரம் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஏன் திரும்பி பார்ப்பாங்கன்னா, நம்ம ஊர்ல இன்னைக்கு பேப்பர்ல பெரிய பொட்டை எழுத்துல கல்முனையில் ஒரு பெரும் கூட்டம், இன்னைக்கு ஜனாதிபதி வரப்போறாருன்னு எல்லாரும் பேப்பரை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு விசியாசமான ஒரு செய்தி பெருசா இருந்தா குர்ஆன் இறங்குற நேரம் அரபுகள் சொன்னாங்க, காதை பொத்துங்கண்டாங்க. என்ற ஒரு அற்புதமான மெசேஜோட குர்ஆன் ஒரு ஆதியாத் ரபஹா ஒரு பெரும் பிக்சரோட அல்லாஹ் அனுப்புறான். வேகமா எதிரிய டார்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தத்தோட ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாகன்றான். அவ்வளவு பேரும் திரும்பி பார்ப்பாங்க, என்ன மெசேஜ் அல்லாஹ் சொல்றான்? வேகமான குதிரை. எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும்? நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும், இங்க பிசினஸ் மேன் இருந்தா பிசினஸ் பத்தி பேசணும். அவர்கள் குதிரையோடும் ஒட்டகத்தோடும் உறவாடக்கூடியவர்கள். அதை சத்தியம் எடுக்கிறான் அல்லாஹ். என்ன சொல்ல வர்றான்? குதிரையை படைச்சதை பத்தியா? போய் மூரியாத்தி கதஹா அல்லாஹ் சொல்றான், அந்த குதிரையுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்பும் வேகமா. அது ஓடுற நேரம் நம்ம ஒரு பெரிய ஒரு இரும்ப கொண்டு போய் கல்லில் அடிச்சுட்டோம்னா எப்படி தெரிக்குதோ, தீப்பொறி கிளம்புற அளவுக்கு வேகமா ஓடுற குதிரைன்றான். அதையும் வேகத்தை சொல்றான். இந்த ஆயத்துக்களை ஓத போக்கள் நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி நிக்கிற நேரம் ஒரு பெண் குதிரைகள் வேகமா அது மூச்சரிக்கிற சத்தத்தோடு வேகமா ஓடுற ஒரு பிக்சர் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான். ஏன் யாரா என்ன பாடம் நடத்தப்படுகிறது? வல்ல ஆதியாத்தி சூறாவில் என்ன செஞ்சிருவோம்? வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாக பாஞ்சு ஓடக்கூடிய குதிரை அல்லாஹ் சொல்றான். அந்த இதுவும் வேகம் தான். ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க பாக்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம், அந்த புழுதி கிளம்பிடும். அது ஓடுற நேரம் கட்டுமையா குதிரை ஓடினதுக்கு அப்புறம் குதிரை போனதே தெரியாது, அவ்வளவு வேகமா புழுதிய கிளப்பி விட்டிருக்கும். அந்த அது என்னத்தெல்லாம் சொல்லுவாராம்? வேகம், வேகம், வேகம். எதிரிய நோக்கி டார்கெட்ல வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொறியை கிளப்பிட்டு ஓடுது. கல்லில போய் அதனுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்புது. அது ஓடுற நேரம் புழுதிகள் அப்படியே அதை சுத்தி வருகிறது. பேர் கத்தியோடும் வாளோடும் நிக்கிற நேரம் அதை தூண்டி விட்டு அந்த எதிரிக்கிட்ட போங்கண்டா. அந்த வாள்களை மீறி போகக்கூடிய குதிரைன்றான் அந்த ஜமா. அந்த கூட்டத்தை உடைச்சிட்டு போய் இங்கதான் ஆளை கொல்லணும்டா. அது எதையும் பார்க்காம எஜமானன் சொன்னதுக்காக வேண்டி ஓடி போயுது. அது போய் வெட்டுது, அதாவது எஜமானம் வெட்டுற அதுக்கு மேல இருந்து அந்த குதிரை தனக்கு கத்திப்படுமே சிந்திக்காம ஓடிச்சு. இது அப்படியே சொல்லி போட்டல்லாம் சொல்றான். நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றி கேட்டு நடக்கிறான். முந்தி ஓதின ஆயத்துகளோட இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் அல்லாஹ் சொல்றான்? ஒரு குதிரைய தீனி போட்டு வளர்த்து, நம்ம ஊர்ல நாய் வளர்க்குற மாதிரி அங்க குதிரைய வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க. சில பேர் மாடோட அவ்வளவு இறக்கமா இருப்பாங்க, வீட்டுல வளர்த்தா அது சொல்றதெல்லாம் கேக்குதுன்றாங்க. அதே மாதிரி அந்த குதிரைக்கு தீனி போட்டு வளர்த்தா அதிகாலையில போகணும்டா எனக்கு சுபகுக்கு எலும்பேலான்னு குதிரை சொல்லாரு. எதிரிய நோக்கி போகணும்டா எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது. அது வேகமா போகுது, அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது. அவ்வளவு எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது. இந்த எஜமானனுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவது, அதிகாலையில எழும்பிச்சு போட்ட சாப்பாடுக்கு இப்படி நன்றி செலுத்துச்சு. மனிதா நீ சுபோகுக்கு எழும்புனியா? உனக்கு இறைவன் ஒரு டார்கெட்டை செய்கிற நேரம் செஞ்சியா? இன்னல் இன்சான் அலி ரப்பி இலக்கணும். அவனுடைய ரப்புக்கு அவன் நன்றி கேட்டு நடக்கிறான். இதுக்கு என்ன எவிடன்ஸ், என்ன ஆதாரம்? அதுக்கு அவன் தான் சாட்சி. நீயே சாட்சி அப்பா. அலம் நஜல்லஹு ஐனைன், ரெண்டு கண்களை உனக்கு தரவில்லையான்னு கேட்கிறான். ஒலி சான வஷஃபத்தைன், ஒரு நாக்கு ரெண்டு உதடுகளை தரவில்லையான்னு கேட்கிறான். இதெல்லாம் கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஆமையா இல்ல, நீ தந்திருக்கிற இது இல்ல.
அல்லாஹ்வை கண்டு கொண்டு நம் சஜதாவுல கீழே உலனம் அல்லாஹ்வுடைய நல்லியார்கள். இதற்காக வேண்டி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அழகான பாடத்தை நடத்தினான். நீத்தீனி போட்டு வர்ற குதிரை அவ்வளவு வேகமா போகுது, நாலு வால் வெட்டி வெட்டினால் நிக்கல, நீ சொல்ற இடத்துக்கே அது போகுதுண்டா. உன் இறைவன் உனக்கு கட்டளையிடுற நேரம் உன்னால முடியுதா? குதிரை மாதிரி நீ செய்யறியா? இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறணும் என்றா அது சிந்தனையில் தான் நமக்கு அதை செய்யலாம். நம்ம லைஃப்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறதுக்கு டைம் கொடுக்கிற மாதிரி சில ஜிக்ருகளுக்கு நேரம் கொடுத்துட்டே இருக்கணும். அல்லாஹ் இந்த வானம் பூமி எப்படி படைத்தான்? அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகின அஸாபன்னார். மூமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன், அவர்கள் நின்ற வண்ணம் சிந்தித்துட்டு இருப்பார்களாம், ஜிக்ர் செய்வார்களாம். ஜிக்ர்னா சிந்திக்கிறது, நின்ற வண்ணம் சிந்திப்பார்களாம். வகுஊதா, உட்கார்ந்து கொண்டு யோசிப்பாங்களாம். வஅலா ஜுனூபிஹிம், சாய்ந்து கொண்டு யோசிப்பாங்களாம். என்ன யோசிப்பாங்களாம் அவங்க? எதை யோசிப்பாங்களாம்? வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி எப்படி அப்பா படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு யோசிப்பாங்களாம். இப்படி யோசிக்கிறது இபாதத் தான். நம்ம வானம் பூமி படைக்கிறத பத்தி யோசிக்கிறோம் பாருங்க, இது இபாதத் தான். முடிஞ்சல சொல்லுவாங்களாம், ரப்பனா என் ரப்பே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எதையும் நீ வீணுக்கு படைக்கவில்லை இறைவா, சுபஹானக, நீ பரிசுத்தமானவன் இறைவா, ஃபகினா அதாபன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுன்னு சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்துதல் எப்படி இருக்கிறோம் என்பதை ஃபர்ஸ்டா குர்ஆன்ல இருந்து பெற்றோர்கள் விஷயத்திலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நியமத்தை புரியணும்டா அல்லாஹ் அற்புதமான ஒரு பாடம் நடத்துறான். தாய் தகப்பனை பத்தி சொல்ற நேரம், ரெண்டு பேரும் அவ் கீழாகுமா, ஒரு ஆள் அகதுமா அல்லது அவ் கீழாகுமா, வயது வயது முதிஞ்ச உங்க உமா அல்லது உமாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்ட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கிபர், அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிற நேரம் எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் ஒரு துவா சொல்லி தர்றான். என்ன கேட்கணுமா? ரப்பனா ரப்பிரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு துவா கேட்கணுமா? இந்த துவாவை எப்படி கேட்கணும், என்ன சந்தர்ப்பம் நல்லா சொல்றான். ஏன் நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க. ரெண்டு பேரும் வயது முதிர்ந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஹர்ஹுமா, அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான். வயசு போக போக ஒரு வயது முதிர்ந்த தாயின் தகப்புன்னு பேசுற நேரம் தொல்லையா போயிடும். இவங்க என்ன உளர்றாங்க, இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே, உமா இருந்தா வீட்டுல பிரச்சனையே, உமாவுக்கு இப்ப 80, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு கட்டம் வருமா? அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா? அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா? குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம். அந்த நேரத்தில் அவங்களை விரட்ட தோணுமா? அப்படிப்பட்ட கட்டத்தில் எல்லாம் சொல்றோம், வரா தென்ஹருமா, அவங்களுக்கு அதாவது வெளியிறங்குங்க என்று நீங்க சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு. சின்ன புள்ள மலஜலம் கழிச்சிடும், அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை, உணர்வும் இல்லை. இவர் நல்ல பெரிய ஆளா இருப்பாரு, ஊருக்கே பெரிய ஆச்சியார் இருப்பாரு. வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேனா இல்லையாண்டு. அவர் மெல்ல மெல்ல கூண்புல ஆரம்பிச்சிருவாரு. எப்படி தாய் வயிற்றிலிருந்து வெளியே வரப்புகள் உணர்வற்று இருந்தாரோ அவருக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும். இருந்த இடம் தெரியாது, சாப்பிட்டேனான்னு தெரியாது, நிறைய பேருடைய பெயர்கள் மறந்துடும். அந்த மாதிரி கட்டத்துல சீ என்று சொல்ல தோணும். இப்ப மலைஜலம் கழிச்சுங்க, இப்பதானே சுத்தப்படுத்தினேன், அதோட ஏன் அங்க நடக்கிறீங்க, ஏன் அடுத்த வீட்டுல போய் இதை பேசினீங்க? அல்லாஹ் சொல்றான், இப்படியான ஒரு கட்டம் வர்ற நேரம் உங்களுக்கு நன்றி மறந்துடுவீங்க. உங்க உமா யாரு? சின்னத்துல உங்களை போட்டு துவைச்சு சுத்தப்படுத்தி அழக உங்களை சீவி சிங்காரிச்சு அழக அனுப்பினவங்க, நீங்க உளுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க, உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க, உங்களுக்கு சாப்பாடு தீத்தி விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க, பெருநாளுக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க, இப்ப உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படியா அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க. அவங்க வயசு 80, அவங்க இப்ப 2 வயசு புள்ள மாதிரி அங்கேயே மலஜலம் கழிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க சங்கமிச்சா நீங்க மறந்துடுவீங்க. அவங்க யாருன்னு நீங்க மறந்துடுவீங்க, உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துடுவீங்க, உங்களுக்கு கோபம் வரும். ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லாதீங்க, 100 தடவை சீ என்று சொல்ல தோணும். ஏன் இப்படி பண்ணினீங்க, சின்னதோட சண்டை பிடிப்பாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க தோணும். அல்லாஹ் சொல்றான், நோ, அவங்க யாரு தெரியுமா? உங்க தாய் தகப்பன். வலா தகுல்லஹுமா உஃப், உஃப்ன்ற வார்த்தை சீ என்று சொல்ல இயலாது, சொல்ல கூடாது. வலா தன்ஹர்ஹுமா, அவங்களை விரட்ட கூடாது. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையாக பேசட்டுமா,
உமா உங்களுக்கு என்னம்மா வேணும், அப்படி சந்தையான முறையில் சி என்ன பண்றீங்க அப்படி பேசக்கூடாதாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இறக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்துங்க. இப்ப அல்லாஹ்விடம் கேட்கணுமா துவாவை, ரப்பிர்ஹம் ஹுமா ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யாரா இந்த ரெண்டு பேருக்கும் நீ இறக்கம் காட்டு. எப்படி இறக்கம் காட்டணும் தெரியுமா? எங்களுக்கு சின்னத்தில் எப்படி இறக்கம் காட்டினார்களோ, எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இறக்கம் காட்டு. கல்புல அல்லாஹ் எதை எடுத்து வைக்கிறான்னு துவால, நீங்க சின்னத்துல இருந்து உழுவுற நேரம், நீங்க சின்னத்துல உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போன நேரம், நாலு நாள் நீங்க ஹாஸ்பிட்டல நிக்கிற நேரம், அவங்களுக்கு நாலு நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம், பசியே வரல, அவ்வளவு பாசத்தோடு உங்களோட இருந்தாங்களே உங்க உம்மா, அவங்களுக்கு நன்றி கேட்டு நடக்காதப்பா. ரப்பிர்ஹம் ஹுமா சின்னத்தில் ரக்கமா ரப்பயானி சதீரா, சின்னத்தில் எப்படி எங்களை பார்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அல்லான்னு கேட்கட்டும். இது ஏன் குர்ஆன் இதை சொல்லுதண்டா, நாம் நன்றி மறந்துருவோம் என்பதனால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றி உள்ளவர்களாக நம்ம மாறணும். இறைவன் யார் என்பதை நாம் புரியணும். இது தாய் தகப்பன் விஷயத்தில் இப்படி என்றா, இறைவன் விஷயத்தில் நம்ம நேரத்தை ஒதுக்கி ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இறை அக்குறை என்று பேசினா அது இந்த குத்துபா இடம் தராது, அது மிகப்பெரும் கடல். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஒரு வேலை தந்தாச்சு, ஸ்கூல்ல உள்ள பிள்ளைக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை. அல்லாஹ் செஞ்ச நியமத்தை ஒவ்வொன்றா எண்ணணும். இது அல்லாஹ்வோட நியமத், இது அல்லாஹ்வோட நியமத், இது அல்லாஹ்வோட நியமத் என்று ஒவ்வொன்றா எண்ண ஆரம்பிச்சுங்கிற வைங்க. லா துஹ்ஸுஹா என்ற ஒரு ஆள் கூட்டி வாங்க உலகத்துல, நான் எண்ணி முடிச்சிட்டேன், 10 கோடி இல்ல 4 மில்லியன் 4 ட்ரில்லியன் சொல்றால கூட்டி வாங்க பாப்போம். நல்லடியார்கள், எந்த ஒரு மிருகமும் இல்லை என்றான் அல்லாஹ்.